இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. தோசை மாவு இல்லாத நேரங்களில் ப்ரெட்டை பயன்படுத்தி முறுமுறுன்னு சூப்பரான ப்ரெட் தோசையும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமான உளுந்து சட்னியும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவு 7-8 தோசை வரைக்கும் வரும். இதுக்கு 4 மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஓரங்களில் இது போல் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஓரங்களை கட் பண்ணிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடவே வறுக்காத ரவை 1 கப், சராசரியாக 250 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் சராசரியாக 125 கிராம் அரிசி மாவு சேர்த்துருங்க. அதே கப்பில் புளிக்காத கெட்டி தயிர் இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு தூள் உப்பை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துருங்க. நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி அளந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இதோட சைட் டிஷ் உளுந்து சட்னிக்கு பேனில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 7 சிகப்பு மிளகாய் சேர்த்துருங்க. கலர் மாறாமல் மிளகாயை லேசாக வறுத்து எடுத்துருங்க. மிளகாயை எடுத்துட்டு திரும்பவும் 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 50 கிராம் உளுந்தை சேர்த்துருங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உளுந்து நல்லா செவந்து வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. உளுந்து 1/4 பதத்துக்கு வறுபட்டதும் நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துருங்க. இது கூடவே 4 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து எடுத்துடுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா சூடு ஆறுனதும் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இதை 1 தடவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துடுங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு சின்ன பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் 1 ஆர்க் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சிருங்க. ப்ரெட் தோசைக்கு 20 நிமிஷம் ஊறினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துடுங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை டாவா நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெயை கிரீஸ் பண்ணிட்டு தோசை மாவை சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஓரங்கள் மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு தோசையை திருப்பி போடாமல் எடுத்துடுங்க. மொறுமொறுன்னு ப்ரெட் தோசையும் காரசாரமான உளுந்து சட்னியையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.